இதாங்க அலங்கார் ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளாரையும் ஒன்று இருக்குது. அதோட நியூ ஜென்ரேஷன் ஹோட்டல்னு கூட சொல்லலாம். இப்போ இதை ஒரு கோயில், ரத்னகிரி கோயில், அதையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் வந்து இந்த ஹோட்டல் வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டல் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு உள்ளே போய் நான் சொல்கிறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் என்ன இருக்குது? இட்லி வடை, பொங்கல் பூரி இருக்குது சார், கம்பு தோசை, ராகி தோசை இருக்குது சார், சட்னி இட்லி இருக்குது, ரவா கிச்சடி, இடியாப்பம், கோதுமை இடியாப்பம் இருக்குது சார். எனக்கு ஒரு சட்னி இட்லியும் கம்பு தோசை ஒன்று கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண வந்து கம்பு தோசை வந்துடுச்சு, சட்னி இட்லி வந்துடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொடி தோசையும் ஒரு பூண்டு பொடி தோசையும் ஆர்டர் பண்ணேன். பூண்டு பொடி தோசை வந்து இந்த கடையோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான், அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஓகே, பொடியில் வந்து பூண்டு மிக்ஸ் பண்ணி சம் வாட் அந்த ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து நார்மல் பொடி தோசை. இது ஐ திங்க் ஓகே, இதுவும் ஆக்சுவலாக இவங்க ஸ்பெஷல் தான் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த பொடி இவங்களே அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சட்னி இட்லிங்க. சட்னி இட்லினா என்ன, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. சட்னி இட்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். செம்மையாக இருக்குங்க. இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக அரைக்கிற சட்னி இல்லாமல் அவங்க வந்து பொட்டுக்கல் அதிகமாக போட்டு அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவங்களும் சொன்னாங்க. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கம்பு தோசை. கம்பு தோசை இங்கே வந்து இவங்க சொல்கிற ஸ்பெஷாலிட்டியாக பார்த்தீங்கன்னா, இது வந்து டயபெட்டிஸ் ஃபுட்ஸும் இங்கே நிறையா அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் ஃபுட்ஸ்னால் கம்பு தோசை இருக்குது, ராகி தோசை இருக்குது, காலைல அப்புறம் கோதுமை உப்புமா சொல்கிறாங்க, அப்புறம் வந்து குதிரைவாளி பொங்கல் ரைஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பியாண்ட் ஸ்கெடியூலில் வந்துட்டேன், அதனால் இங்கே வந்து நிறைய ஐட்டம் இல்லை அப்படின்ற பாயிண்டில் தான் இருக்குது. காலி ஆகிடுச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலி ஆகிடுச்சு, லஞ்சும் இருக்குது அதுக்கு மீறி. இதுவும் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இதுவும் ஒரு நாலு சட்னி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. பூண்டு பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க பூண்டு பொடி தோசையும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, இது வந்து உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே. இங்கே வந்து தயிர் வடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தயிர் வடை சரி, அதையே விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஒன்று வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடையோட ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதை செம்மையாக இருக்குங்க, இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். செமங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது கடைசியாக காஃபிங்க, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் அவங்களே அரைக்கிற பொடியாக, அதையும் அவங்களே கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க, ஃபைனல் டச்சு. காஃபி குடிச்சிட்டு இங்கே வந்து நீங்கள் அப்படியே வண்டி எடுத்தீங்கன்னா அடுத்தது ஆம்பூருங்க. நான் நல்லா சாப்பிட்டேங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டதெல்லாம் இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எல்லா டிஷ்ஷும் நல்லா சாப்பிட்டு பார்க்க முடியாது, நான் ஒரு ஆள் வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்றது. ஸோ அவர்கிட்ட கேட்போம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். இது எத்தனை வருஷமாக சார் இந்த ஹோட்டல் இருக்குது? சார் ஒரு ஒரு 20 வருஷமாக நடத்தினுக்கிறாங்க. 20 வருஷமாக நடத்திருக்காங்களா? எங்கெங்க சார் இதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது? வேலூரில் இருக்குது சார், வேலூர் அலங்கார பழைய பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அலங்காரில் இருக்குது. இந்த ரெண்டாவது பிரான்ச்சு சார். ஓகே, நல்லா நான் பண்ணினிருக்கோம், எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லா நான் இருக்கும். இங்கே வந்து ஆர்கானிக் ஃபுட்டுன்றது நிறைய கிடைக்கும் சார். காலையில் வந்தீங்கன்னா கம்பு தோசை, ராகி தோசை, இதுமாரி திணை தோசை, அதுமாரி கிடைக்கும் சார். கோதுமை இடியா போட்டு விடுவோம் ஸ்பெஷல், ஸ்பெஷல் லிஸ்ட் நல்லா போகும் சார். சட்னி இட்லின்னு ஒன்று பண்ணுறோம் சார். ஆமாம் சார், இப்போ தான் சாப்பிட்டேன் நான். ஆமாம், சட்னி இட்லின்னு ஸ்பெஷல் சார். இங்கே ஓகே, இங்கே வந்து நிறைய வந்து விரும்பி சாப்பிட்றாங்க சட்னி இட்லின்னு. என்ன என்ன ஸ்பெஷல் சார் சட்னி இட்லி? சட்னி இட்லின்னு போது ஒன்லி வந்து தேங்காய் மிஸ்ஸிங் ஆகும் சார் இதில். ஓகே, இதில் வந்து இந்த சட்னி இட்லின்றது வந்து நாங்கள் கேஷ்நட்டு பொட்டுக்கல்ல தேங்காய். ஓகே ஓகே ஓகே, இதனால் வந்து நாங்கள் லிக்விட் மாரி கொடுப்போம், அதனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சார். அது ஒரு பீஸ் கொடுத்தாங்க, ஒரு பீஸ் தான் ஒரு பிளேட்டில் வருங்களா? இல்லை சார், அதாவது என்னென்னு கேட்டால் தெரிய சில பேர் வந்து சட்னி இட்லினா எனக்கு தெரியலைங்க. ஓகே, நிறைய பேர் வந்து சட்னி இட்லியா அது என்ன நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, அடடா இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸ் கொடுங்க அப்படின்னு அதுமாரி பண்ணலாம் சார். இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் சார் ஆகுது? 3 இயர்ஸ் ஆகுது சார். 3 இயர்ஸ் ஆகுமா? காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிள். ஆமாம் சார், எல்லாமே அவைலபிள். எத்தனை மணிக்கு சார் மார்னிங் ஓப்பன் பண்ணுவாங்க? காலையில் 6:30 ஓப்பன் ஆகிடுது சார். 6:30 ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்கும் சார். அவைலபிள் ஆகிடும் உங்களுக்கு எப்போ வந்தாலும். இந்த கம்பு ராகின்றது எப்போவுமே கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும் சார். ஓகே, ஸோ அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அந்த இது அந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்ற பேஸ் வந்து எப்போ வந்தாலும் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கோம். அதேமாதிரி வச்சிருக்கோம் சார். ஓகே, நைட் எத்தனை மணிக்கு சார் க்ளோசிங்? நைட் வந்து 10:30 சார் க்ளோஸ். 10:30 க்ளோஸ் ஆகும். லஞ்சு என்னென்ன சார் ப்ரொவைட் பண்ணுவோம்? லஞ்சில் என்ன ஸ்பெஷாலிட்டி? லஞ்சுன்னு பார்த்தா நாங்கள் அன்லிமிட்டட் மீல்ஸ் போகிறோம் சார். என்ன சார்?
மில்ஸ் அன்லிமிட்டட் போடுறோம். அதில் வந்து சார் எங்களுக்கு வந்து என்னென்ன பொடி, கீ பொடி தரோம் சார். கீ பொடி, கீ பொடின்றது எங்களுக்கு ஃபெசிலிட்டி. அந்த மாதிரி இப்போ நான் சாப்பிடும்போது பொடி வந்து சொன்னாங்க, அது எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சர், எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க. எதுவுமே வெளியே வாங்கிறது கிடையாது, எந்த ஒரு பொருளும் நாங்கள் வெளியே இது பண்ணுவோம், எல்லாமே இங்கே. ஸோ நீங்கள் பண்ணுற உங்களோட எல்லா பொடி அந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் எல்லாமே நாங்களே அப்ளை பண்ணுறோம். ஊருக்கு முதல் கொண்டு நாங்கள் பிக்கல் முதல் எல்லாமே நாங்களே தோவையில். மதியம் லஞ்சில் வந்து அன்லிமிட்டட் மில்ஸ். ஆமாம் சார். என்னென்ன ஸ்பெஷல் அதில்? ஒரு நாளைக்கு பார்த்தா நாங்கள் மில்ஸ்லேயே சார் ஒரு நாளைக்கு சுண்டல் கொடுப்போம், ஒரு நாளைக்கு வந்து ஸ்வீட் கொடுப்போம். ஸ்வீட்டு வந்து மாறி மாறி வரேங்க. கம்பல்சரி வந்து எங்கிட்ட கீரை உண்டுங்க. ஓகே ஓகே. கீரை உண்டு, பொரியல் மட்டும் மாறி மாறி வரேங்க. ஒரு நாளைக்கு டைட்டில் கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைஜீனிக், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி எல்லாமே இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் காப்பரில் இருக்குது சார். அது எல்லாமே நீங்கள் காப்பர் தான் யூஸ் பண்ணுறீங்களா எல்லாமே? என்னென்னு கேட்டாக்க அதில் வந்து நம்ம வந்து அதில் தண்ணி சாப்பிட்டவோ அந்த கிருமின்றதை வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாங்க. அதேமாதிரி நாங்கள் வந்து இது சாப்பிட்டு முடித்த உடனே 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 வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஒன் ஹவர் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நாங்கள் டம்ளர் மாற்றி கொண்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை அதே லெவலில் அதை மெயின்டைன் பண்ணுறோம். மத்தியானம் முடியும் சார். நைட் என்னென்ன இருக்குது? இப்போ வந்து சார் லஞ்சு வந்து 4 o'clock முடிஞ்சிடும் சார். 4 o'clock மட்டும் நாங்கள் ஸ்நாக்ஸ் தரோம் சார். ஓகே. என்னென்ன ஸ்நாக்ஸ்? ஸ்நாக்ஸில் வந்து சார் ஸ்வீட் கொழக்கட்டன்னு இருக்கும், சம்பா அரிசியில் பண்ணுவோம் சார். அப்புறம் சாம இடியாப்பம், கோதுமை இடியாப்பம் அப்படின்றத ஸ்பெஷலைட்டு நிறைய வரும் சார் எங்களுக்கு. திணை அடை இருக்குது, குதிரவாளி பொங்கல், இது எல்லாமே 4 o'clock மேலே கிடைக்கும். 4 o'clock சார். 4 o'clock 7 o'clock வரைக்கும் கிடைக்கும். 7 o'clock மேலே அதான் எல்லாம் மரம்ல அந்த திருப்பி திருப்பி இருப்பேன். ஓகே. அதை அப்படியே இது பண்ணுற மாதிரி தான். இதுதான் வந்து அப்போ டின்னருக்கும் வந்து நீங்கள் அப்படியே பண்ணுற மாதிரி. 4 o'clock ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன சார் கிடைக்கும்? ஸ்நாக்ஸில் வந்து எங்கள் காம்போ ஸ்நாக்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம் சார். அதில் ஒரு பீஸ் கொடுப்போங்க. ஓகே. ஒரு போண்டா, ஒரு பஜ்ஜி, ஒரு ஸ்வீட் பொரோட்டா, அது மாதிரி வந்து காம்போ ஸ்நாக்ஸ்னு இருக்குது. ஓகே. அது இல்லாமல் இதுமாதிரி சாம இடியாப்பம், சம்பா இடியாப்பம், ஓகே ஓகே ஓகே, பூதரவாளி பொங்கல், திணை அடை இருக்குது, அதுமாரி நிறைய ஐட்டம். சாப்பிட்டு எப்படி சார் மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆமாம். ஏன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் ஜென்ரலாக இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா ஹைஜீனிக் ஃபுட்ஸ் இருக்கும், பட் ஆர்கானிக் லெவலில் இவ்வளோ மெனு வச்சுருக்கிறது கம்மியாக இருக்குது. எங்களுக்கு வந்து சார் இப்போ வந்து ஆர்கானிக் கொடுத்து என்னென்னு கேட்டால் நம்ம ஹோட்டலுக்கு வரவங்க மறு டைம் வந்து கண்டிப்பாக வருவாங்க சார். எங்கள் ஒரு டைம் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக மறு டைம் வரும். நீங்கள் சாப்பிட்டீங்க எப்படி சார் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனால தான் திருப்பி திருப்பி கேட்குறோம் நாங்கள். அதனால தான் உங்களை கூப்பிட்டே பேசிகிட்டு இருக்கோம். சரி சார், தேங்க்யூ சார். ரொம்ப நான் இது தான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். மீண்டும் வருங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட பேசணும். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்தால் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் உள்ளார எங்கேயாவது ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு டிக்கெட்டான ஒரு சந்தில் கிந்தில் போய் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கிங் ஏகப்பட்டது இருக்குது. ஹைவேஸ் மேலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கேண்டது ஒன்று தான், இங்கேருந்து 10 kilometers இருக்கும் வெள்ளூர். ரத்னகிரி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த கோயில் இருக்குது ரத்னகிரி. ரத்னகிரி கோயில் இருக்கிறதுனால நீங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்பாட் தெரிஞ்சிடும். அழகாக சர்வீஸ் லைனில் வந்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து நீங்கள் போகலாம். இங்கே நம்ம வந்ததுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் டிஷ் மாதிரி தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக் டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அவர்கிட்டே கேட்போம். அப்புறம் நான் அதை சாப்பிட்டு பார்க்குறேன். பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு. ஆக்சுவலாக இது பேர் வந்து உளுந்து களி சார். இது பாரம்பரிய உணவு, ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கருப்பு உளுந்து களி. இதில் கருப்பு உளுந்து, மாப்பிள்ளை சம்பாரிசி, வேறு சுக்கு, ஏலக்காய், நல்லெண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க சார். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக, ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ ஹைஜீனிக் வந்து ஃபுட்டு இது. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இங்கே? இது எப்படி சார் சாப்பாடுக்கு தரீங்களா இல்லை உங்ககிட்ட தனியாக ஸ்வீட்டாக எடுத்துக்கிறாங்க? ஸ்வீட் டிஷ்ஷாகவே இருக்குது உங்ககிட்ட? முன்னாடியே சாப்பிடுவாங்க இல்லை சாப்பிட்டு? தனியாகவே உங்கள்கிட்ட டிஷ்ஷாகவே ஒன்று இருக்குது? டிஷ்ஷாகவே இருக்குது சார். பாருங்கள், ஆக்சுவலாக அதை நான் கவனிக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த அலங்கார் ஹோட்டலோட இது தாங்க. பட் ஆனால் இது ட்ரைவின் மாதிரினு வச்சுக்கோங்களேன். ட்ரைவின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட டைம் இல்லை, இல்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து வெறும் காஃபி தான் குடிக்க போகிறீங்கன்னா இங்கே காஃபி, டீஸ் அவைலபிள் இருக்குது, அண்ட் ஸ்நாக்ஸ் அவைலபிள் இருக்குது. அப்படியே இந்த சைடு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் அதே தான், அவங்களோட அந்த ட்ரெண்டி மாதிரி தான், அந்த ஆர்கானிக் பேஸ்டில் நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சொய்யும் வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் இருக்க நம்ம வீட்டிலலாம் செஞ்சு பார்த்துருப்போம். சொய்யும் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து பருப்பு வடை வச்சுருக்காங்க, அப்புறம் கீரை வடை வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து குலோப் ஜாமுன் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் இவங்க குக்கீஸும் லைட்டாக இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் இது வந்து நீங்கள் அதே பெங்களூர் விசா வந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு இந்த கடை தான் வரும். அந்த கடைக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே நின்று ஒரு காஃபி குடிச்சிட்டு நல்லா ஈஸியாக போனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம்.